दलित वाल्मीकि சேர்ந்த சியாப் சிங் என்பவர் கோவிலுக்குள் நுழைய இந்து மதம் தடை விதிக்கின்ற காரணத்தினால் அவர் இஸ்லாமிய மதத்தில் நுழைந்திருக்கக்கூடிய செய்தி செய்தித்தாள்களில பரவலாக வந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த ஒரு சியாப் சிங் மட்டுமல்ல இந்த நாட்டிலே இது போன்ற அடக்குமுறைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஆயிரம் ஆயிரம் சியாப் சிங்குகள் தொடர்ச்சியாக தலித்துகளிலே இருந்து தங்களுடைய இன அழிவு நீங்குவதற்காக இஸ்லாமிய மதத்திற்குள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி மாறிய இந்த சியாப் சிங் தன்னுடைய பெயராக ஆசாத் என்கின்ற பெயரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆசாத் என்றால் விடுதலை, அடக்குமுறையிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்பதற்குண்டான பெயராக தன்னுடைய பெயரை ஆசாத் என்று இவர் அறிவித்திருக்கின்றார். இது மாதிரியான அடக்குமுறைகள் எல்லாம் இந்த இந்து மதத்தில எந்த மாதிரியான வடிவங்களில் எல்லாம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், தலித்தாக ஒருவர் இருந்துவிட்டால் அவர் தெருவில நடமாடக்கூடாது, குறிப்பிட்ட தெருக்களில அவர் முழுமையான ஆடைகளை அணியக்கூடாது, அவங்க பெரிய பதவிகளுக்கு வந்துவிடக்கூடாது, பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு ரிசர்வ் தொகுதி, இந்த தொகுதிகளிலே இவர்கள் போட்டியிடக்கூடாது, அப்படி போட்டியிட்டால் அடுத்த நாள் அவர்கள் பதவி விலகிவிட வேண்டும் என்கின்ற அளவுக்கு இவர்கள் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றார்கள். அதே மாதிரி தலித்துகளாக இருந்தால் உயர்கல்வி கற்கக்கூடாது, வேதத்தை ஓடக்கூடாது, அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் இந்தந்த மாதிரியான ஆடைகளை தான் அணிந்து கொள்ள வேண்டும், உயர் சாதியினர் வந்தால் தன்னுடைய துண்டை எடுத்து தோளிலே கிடக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்பிலே அணிந்து கொண்டு குனிந்து கொண்டுதான் நிற்க வேண்டும். இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் கடைசியில இதை முறையிடுவதற்காக நான் கோவிலுக்கு போகின்றேன் என்று ஒரு தலித்து போனால் அந்த கோவிலுக்குள்ளும் நீ நுழையக்கூடாது என்று அடக்குமுறைகள் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, தான் மனிதன் மனிதனாக மதிக்கப்படக்கூடிய நிலைமை இங்கே இல்லை, சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் போதிக்கக்கூடிய வழி எங்கே என்று ஆய்வு செய்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். ஆனால் இந்த இந்து மதத்தில் நாங்கள் ரொம்ப இரக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கின்றோம், உயிரினங்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்கின்றோம் என்று எதையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்க கோலம் போடுற இருக்கு தெரியுமா, எறும்பு அதை சாப்பிடுது, நாங்க காக்காக்கு சோறு வைக்கிறோம், நாங்க எளிய கடவுளா பாக்குறோம், நாங்க மாட்டுக்கு அவதிக்கிறே கொடுக்கிறோம், மாடு கொடுக்கக்கூடிய மூத்திரத்தை நாங்க வந்து கோமியமா நினைச்சு நாங்க குடிக்கிறோம் என்று விலங்குகளுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்கள் மனிதனை மிருகமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருப்பதை நாம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த திண்ணியத்தை சேர்ந்த தலித்து மக்களுடைய வாய்களிலே மலத்தை ஊட்டக்கூடிய வேலையை செய்தார்கள். இந்த உயர் சாதி என்கின்ற இந்த ஒரு நிலை அவர்களை எந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடக்க செஞ்சது, இவர்கள் மாட்டு மூத்திரத்தை கோமியம் என்று குடிப்பார்களாம், ஆனால் தலித்து மக்களுடைய வாய்களிலே மலத்தை கொண்டு போய் திணிப்பார்களாம். இந்த மாதிரியான அடக்குமுறைகளை பார்த்து வெறுத்து போனவர்கள் கடைசியில மீனாட்சிபுரத்தை சேர்ந்த தலித்து மக்கள், அவர்கள் இன ஒளிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரியான மிருகங்களாக எங்களை நடத்தப்படக்கூடிய நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் நாங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் தான் அதற்கு சரியான தீர்வு என்று மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அந்த ஊரை இஸ்லாத்தை அறிவிக்கின்றார்கள். அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர்ல இருந்து வாஜ்பாயில இருந்து எல்லாருமே செய்யறாங்க. அந்த நேரத்தில் அவர் வந்து ஜனசங்கத்தில் பொறுப்புல இருந்தாரு. இப்படி பல்வேறு அதிகாரிகளுமே படையெடுக்கின்றார்கள் மீனாட்சிபுரத்துக்கு. உங்களுக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் நாங்க செய்து தரோம், ரெண்டு மாடு வேணுமா, காசு வேணுமா, தோட்டம் வேணுமா, எல்லாத்தையும் நாங்க தரோம் என்று அடிச்சு பிடிச்சு போய் நிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் மனிதர்களாக பதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இஸ்லாத்தில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், எங்களிடத்தில் தீண்டாமை இல்லை, எங்களுக்கு எதுவுமே உங்க உதவிகள் எதுவுமே வேண்டாம் என்று அந்த ஊர் மக்களை புறக்கணித்தார்களே, அப்படி என்ன தெரியுது. அப்ப அவர்கள் எல்லா தலித்து மக்களுடைய உள்ளங்களிலும் ஓடக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது, காசு பணம் இவன் இதை காட்டின செய்யறான், அவன் வந்து மனம் மாறி சொல்லி அவன் அழைக்கிறான் கருவாப்சி என்று சொல்லி, நாங்க 5 லட்சம் தரோம், நாங்க 2 லட்சம் தரோம், யார் வந்து இந்த மதத்திலிருந்து நீங்க மதம் மாறினீர்களோ அவர்கள் திருப்பி எங்க தாய் மதத்துக்கு வாங்க என்று அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த 5 லட்சம் வேணா 2 லட்சம் வேணா
எத்தனை கோடி கொடுத்தாலும் வேண்டாம், எங்களுக்கு தேவை சுயமரியாதை தான், மனிதனாக எங்கள் மதிக்கப்படக்கூடிய இந்த ஒரு பார்வை தான் என்பதை விளங்கி என்ன செய்யறாங்க, இந்த தலித் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த தலித்துகள் என்று இவர்கள் ஒதுக்குகின்றார்களே, இப்படி அவங்க என்ன தவறு செஞ்சிட்டாங்க, அவங்க செய்த பாவம் என்ன என்று பார்த்தால் அவர்கள் பிறப்பே பாவமானது என்று அவர்கள் சொல்றாங்க. இஸ்லாம் சொல்லல, அவர்கள் பிறப்பு கீழ் சாதி என்கின்ற ஒரு முத்திரையை குத்தி அவர்களை ஒடுக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பாந்த சகோதரர்களே, நீங்க பாருங்க, பிறப்பால நிறத்தால மொழியால அவன் செய்யக்கூடிய இன்ன பிற செயல்களால அவனை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்கள் சிந்திக்க கிளம்பப்பட்டிருக்காங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இந்த மாதிரியான பாகுபாடுகள் தூக்கி காலில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு உங்கள் அனைவரையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோ என்கின்ற இந்த சமத்துவத்தை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்ற காரணத்தினாலதான் அப்ப நாங்க இஸ்லாத்துக்கு போனா அங்க உள்ளவர்கள் எங்களை அண்ணன் தம்பிகளாக பார்ப்பாங்க, மாமன் மச்சானாக பார்ப்பாங்க, தோளோடு தோள் கை போடுவார்கள். நேற்றை வரைக்கும் ஒருத்தர் தலித்தாக இருக்கிறாரா, அவர் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பரம்பரை முஸ்லிமுக்கு சமமாக அவர் மதிக்கப்படக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்படும் என்பதை தெல்ல தெளிவாக இஸ்லாமிய மார்க்கமும் போதிக்கின்றது. அதை நடைமுறையும் படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் இப்படி அவர்கள் மனிதர்ந்த வெள்ளம் போல ஓடி வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பாந்த சகோதரர்களே, நடைமுறையில் நீங்க பாருங்க, இப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்கின்றார்களே, தொட்டா தீட்டாயிரும் என்று இவர்கள் மாட்டை தொடுவதற்கு புனிதம் என்று நினைக்கிறாங்க, மனுஷனை தொட்டா பாவம் நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய அறிவு போயிருக்கு பார்த்தீங்களா, மாடு மட்டுமல்ல மாடு மூத்திரத்தை தொடுறது பாவம் இல்லையா, ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனுஷனை தொடுவது பாவமா, அவன் மூங்கில முழிக்கிறது பாவமா, அவன் இந்த தெருவில் நடந்து போறது பாவமா, ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு ரத்த தானம் செய்கின்றார்களே, இன்னைக்கு எல்லாருமே தான் ரத்த தானம் செய்யறாங்க, முஸ்லீம்கள் ரத்த தானம் செய்யறாங்க, தலித்துகள் ரத்த தானம் செய்யறாங்க, யாரை நீங்கள் வந்து புறக்கணித்தவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக தீண்ட தகாதவர்களாக நினைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாமே ரத்த தானம் செய்யறாங்க. அந்த மாதிரி கேம்ப நாமளும் நடத்துறோம். இந்த ரத்தத்தை வாங்கிட்டு போய் பிளட் பேங்க் என்ற ஒரு இடத்துல வைக்கிறாங்களே, ஒரு உயர் சாதியினர், அவர் கிறிஸ்துவரா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும், உயர் சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர் நாளைக்கு மருத்துவமனைக்கு போனா அவருக்கு அந்த ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்று எடுத்து அந்த ரத்தத்தை ஏத்துறானே, அது யாருடைய ரத்தம், அது எல்லாமே உயர் சாதியினுடைய ரத்தமா, நீ தொடுவதே பாவம் நினைக்கிற, இன்னைக்கு உன் உடம்புல ஓடுற ரத்தம் அது அவனுடைய ரத்தம் வந்து கலக்கலையா, அப்ப உனக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் ரத்தத்தை ஏத்துக்குவ என்கின்ற மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் இவர்கள் அப்படியே முகங்கள் கருத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம பாக்குறோம். அப்ப அன்பாந்த சகோதரர்களே, இவர்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி தலித்து சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு போவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவர்கள் வந்து இந்த இன இழிவுகளாம் நீங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இவர்கள் இதை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் சமமாக கோயிலுக்குள்ள கருவறையில நுழையவர்கள் வந்து சம்மதிப்பாங்களா, அவர்களோடு சம்பந்தம் செய்து கொண்டு மாமன் மச்சான் உறவு பாராட்ட சமமாக அவர்கள் வந்து தன்னை பாவிப்பார்களா, அதே மாதிரி தன்னுடைய தொழில்களிலே வியாபாரத்திலே அவர்கள் சமமாக நடத்துவார்களா, சமமாக உட்காருவாங்களா, சமமாக உட்கார்ந்து பேசுவாங்களா, அவங்களை மனிதனாக பார்ப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் ஒரு காலத்திலுமே. ஏன் அப்படி, அவங்களுடைய அடிப்படையில் என்ன செய்து, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், தலையில இருந்து பிறந்தவன் காலில இருந்து பிறந்தவன் இந்த பிரிவு அவருடைய உள்ளத்தில ஆணித்தரமாக போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் இந்த மாதிரியான சமதர்மத்துக்கோ சமத்துவத்திற்கோ அவர்கள் ஒரு காலகட்டத்திற்குமே வர மாட்டார்கள். அப்ப அவங்களுடைய முடிவு என்ன, நீ அடிமையாகவே இரு, நான் ஒரு வீட்டை வச்சிருக்கேன், இந்த வீட்டுல தேல் இருக்கும், பாம்பு இருக்கும், வள்ளி இருக்கும், நெருப்பு வச்சு கொளுத்துவேன், நான் என்ன மனத்துக்கு வாயில ஊட்டுவேன், இந்த வீட்டுல நீ இரு, நான் எல்லா அநியாயத்தையும் பண்ணுவேன், ஆனால் இந்த வீட்டுல நீ அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது என்று அவர்கள் சொல்ல வராங்க. அப்ப அந்த வீட்டை இப்படியாப்பட்ட அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய இந்த தலித் மக்களுக்கு சுதந்திரமாக ஒரு வீடு தயாராக இருக்குது. அந்த வீட்டுக்கு காசு இல்ல, வாடகை இல்ல, அங்க அமைதி தழுவுது, அங்க சுதந்திரம் இருக்குது, அங்க மனிதன் மனிதனாக போற்றப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடிய ஒரு அருமையான வீட்டை நோக்கி இஸ்லாம் அவர்களை அழைக்குது. இறைவன் சொல்றான், உங்களை தாரு சலாமை நோக்கி நான் அழைக்கின்றேன், அமைதியின் வீட்டை நோக்கி இஸ்லாம் இப்படியாப்பட்ட அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய மக்களை நோக்கி அழைக்கின்றது. அப்ப இந்த தலித்து மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன, இந்த சயாப்சி மட்டுமல்ல ஒவ்வொரு அடுக்குமுறைக்கும் ஆளாக்கக்கூடிய ஒவ்வொரு தலித்து மக்களுமே இந்த முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். இப்படி எடுப்ப
செய்தித்தாள்களில பரவலாக வந்திருக்கக்கூடிய காட்சியினி, 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 செய்தித்தாள்களில பரவலாக வந்திருக்கக்கூடிய காட்சியினி.